ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாச்சு சமையல். நாங்கள் சாச்சு சமையல் இந்த சஹானா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் எல்லாம் நல்லாயிருக்கோம். ஸோ இனி அம்மா வந்து இன்னும் வந்து தொடர்ச்ச வீடியோஸ் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, அப்பா வந்து நாங்கள் லாக்டவுன் டேஸ் அப்போ வந்து இந்த லாக்டவுன் டேஸில் வந்து அப்பா ஆஃபீஸ் போனதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க. அது என்னென்னா வந்து எல்லாமே அப்பா வந்து கொஞ்சம் க்ரியேட்டிவாக என்னென்ன வீட்டுக்கு வந்து டெக்கரேட் பண்ணலாம், எல்லாமே வந்து பண்ணலாம் பண்ணோம். ஸோ இந்த வீடியோ நாங்கள் அது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஃபுல்லாக நாங்கள் வந்து சும்மா செஞ்சோம். இதை வந்து ஃபுல்லாக அம்மா கம்போஸ் பண்ணி அவங்க இந்த வீடியோ கொடுக்குறாங்க. அப்பா வந்து ரொம்ப க்ரியேட்டிவ், வந்து அப்பாவுக்கு வந்து க்ரியேட்டிவ் ரொம்ப அதிகம். ஸோ அந்த மாதிரி நிறைய பண்ணி அம்மா வந்து பின்னாடி வந்து பிளாண்டர் பாக்ஸ் எல்லாமே அது ஃபுல்லாகவே அழகாக செடியெல்லாம் வச்சு வால் ஹேங்கிங்லாம் பண்ணி அம்மா சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வீடியோ நீங்கள் தான் பார்ப்பீங்க. சஹனா டாடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்ததுனால இந்த ஒரு வாட்டர் ஃபவுண்டெயின் ஒன்று செஞ்சாங்க. இது அவங்களே தான் செஞ்சாங்க, இன்னும் ஃபினிஷ் பண்ணலை. சரி, ஃபினிஷ் பண்ணிவிட்டு இதை எனக்கு ஒரு எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி காஸ்கேட்லாம் பிடிக்கும். ஸோ அதனால அவங்களே தான் செஞ்சாங்க. இதோ இன்னும் இந்த பாருங்கள், இதில் மோட்டர் செட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்துட்டு அந்த விளக்கு, இதெல்லாம் பைப் தான் ஃபுல்லாக. இதெல்லாம் வந்து பைப் வச்சுட்டு ஒயிட் சிமெண்ட் வச்சு பூசியிருக்காங்க. ஸோ இது எனக்காக செஞ்சுட்டு வச்சுருக்காங்க, இன்னும் ஃபினிஷ் பண்ணலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் போட்டுருக்காங்க மாதிரி. அப்படியா? ரெண்டு ரெண்டு தான் போட்டோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் இதுவும் ஃபினிஷ் பண்ணலை. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா சஹனாக்கு வந்துட்டு ஒரு பென்சில் ஸ்டாண்டு மாதிரி, பென் ஸ்டாண்டு. ஸோ அதில் வந்து ட்ரீ வந்து இதெல்லாம் அந்த கம்பியெல்லாம் வச்சு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இன்னும் இது ஃபினிஷ் பண்ணேன். இது ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு அவங்க கூட நான் காமிக்கிறேன். அதான் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இந்த லாக்டவுனில் வீட்டில் இருக்கிறதுல இதெல்லாம் கொஞ்சம் வேலை நடந்துகிட்ருக்கு. ஸோ நான் இதெல்லாம் பண்ணும் போது வீடியோ எடுக்கலை, ஃபினிஷ் பண்ணோடனே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லாக்டவுன் டேஸில் வந்து இந்த மாதிரி ஜாம் பாட்டில், இந்த ஆலிவ் பாட்டில்ஸ்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ நாங்கள் வந்து இது வேஸ்ட் பண்ணாமல் நானும் அப்பா என்ன பண்ணோம்னா, நம்ம கோல்டன் ஸ்ப்ரே பெயிண்ட் அடித்து நாங்கள் வந்து அம்மாவுக்கு கிச்சன் ஆர்கனைசேஷனுக்காக எல்லாம் யூனிக்காக இருக்கும்ல, ஸோ சேமாகவும் இருக்கும்னு சொல்லிட்டு அம்மாவுக்கு வந்து இந்த மாதிரி நாங்கள் செஞ்சு கொடுத்தோம். இது பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாட்டில் பாருங்கண்ணா, நாங்கள் என்ன பண்ணோம்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்ட்ரிப் ஆஃப் பேப்பர் ஒட்டிட்டுக்கு அப்புறமா ஃபுல்லாக பெயிண்ட் அடித்தோம். நான் என்ன நினச்சேன்னா அப்போ வந்து இதில் எழுத தான் போகிறாங்க அப்படின்னு நினச்சா, அது இல்லை. என்ன பண்ணாங்கன்னா இந்த பேப்பர் மட்டும் எடுத்துட்டாங்க வெளியே. ஸோ அப்போ வந்து உள்ளே என்ன இருக்குன்னு தெரியும் இல்லையா? ஸோ அதனால் வந்து நாங்கள் இந்த மாதிரி ஒரு ஐடியா பண்ணோம். ஓ, ஸோ பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஒரே கலரில் இருக்கா, அதனால் பார்க்க வந்து கொஞ்சம் அழகாக இருக்குது. இது வந்து எங்கள் வீட்டு கிச்சனோட பின்னாடி இருக்கிற சர்வீஸ் ஏரியா, யூட்டிலிட்டி ஸ்பேஸு. இதில் பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து குட்டி குட்டி பூச்சி, இந்த தேரை ஓனாலாம் வர ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா பக்கத்துலலாம் காலி கிரவுண்டு. ஸோ அதனால் இந்த லாக்டவுன் டேஸில் ஒரு நல்ல வேலை என்ன பண்ணோம்னு பார்த்திங்கன்னா இந்த வலை அடித்தோம். ஆள்லாம் வர வச்செல்லாம் அடிக்கலை, சஹனா டாடியே வலை வாங்கிட்டு வந்து அழகாக அந்த கம்பி, அந்த என்ன சொல்லுவாங்க ஒயர், அந்த பைண்டிங் ஒயர்லாம் வச்சு அழகாக எனக்கு பண்ணி கொடுத்துட்டாங்க. ரொம்ப பிளெயினாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னா குட்டி குட்டி பிளான்டர் பாக்ஸ் எல்லாம் வாங்கி அதில் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், செடியெல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். கிச்சனில் நம்ம சமைச்சிக்கிட்டே இப்படி கொஞ்சம் வெளியில் பார்க்கும்போது கொஞ்சம் க்ரீனிஷாக பார்த்தா நமக்கே ஒரு நல்லாயிருக்கும். வந்து காலையில் நம்ம வந்து சமைக்கிற போது நல்ல பூவெல்லாம் பூத்துருந்துச்சு, ஏதோ நமக்கு ஒரு மாதிரி க்ரீனாக பார்க்குறது வந்து ரொம்ப நல்லது இல்லையா, கண்ணுக்கும் நல்லா குளிர்ச்சி. ஸோ அதனால் நான் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் பிளான்டர் பாக்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் இந்த பாருங்கள் துளசி எல்லாம் வச்சுருக்கேன், துளசி அப்புறம் வந்துட்டு கத்தாழை, கற்பூரவல்லி, இதெல்லாம் வந்து நம்ம இன்ஹில் பண்ணுறதும் ரொம்ப நல்லது. ஸோ இதோடய காற்று வந்து உள்ளே வரும் இல்லையா, வீட்டுக்குள்ளே வரும். ஸோ குழந்தைங்க இன்ஹில் பண்ணாலும் இந்த சர்வீஸ் ஏரியாவுக்கு வந்தாலும் அவங்க வந்துட்டு இன்ஹில் பண்ணும் போது, இப்போ சாச்சுலாம் பார்த்திங்கன்னா இந்த கற்பூரவல்லி இலையெல்லாம் பறித்து சாப்பிடும், சஹனாவும் சாப்பிடுவா. ஸோ அதனால் வந்துட்டு இங்கே வந்து நாங்கள் வந்து இந்த சர்வீஸ் ஏரியா வந்து சின்னதாக ஒரு குட்டி தோட்டமாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். எங்கள் வீட்டு சர்வீஸ் ஏரியாவில் நான் குட்டி குட்டி தொட்டியெல்லாம் வச்சு நிறைய செடியெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். எல்லாமே வீட்டில் இருந்த செடி தான், நான் எதுவுமே நர்சரி போயெல்லாம் எதுவுமே நான் வாங்கலை, எல்லாம் வீட்டில் இருந்த செடியை வச்சு ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து நான் இந்த வெங்காயத்தோல், பூண்டு தோல் எல்லாம் போட்டு வைப்பேன், அதுலேருந்து வெங்காயத்தாள் நிறையா எனக்கு வந்திருக்கு. பரண்டை செடி வச்சுருக்கேன், இது வந்து மூட்டு வலிக்கெலாம் ரொம்ப நல்லது, துவையல் அரைக்கலாம். ஸோ அதுக்காக பரண்டை வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கத்திரி செடி வந்து நான் பதியம் போட்டு வச்சுருக்கேன், அதுக்கப்புறமா பெரிய தொட்டியில் வைக்கணும்.
அதுக்கப்புறம் கத்தாழை வச்சுருக்கேன், கற்பூரவள்ளி. கற்பூரவள்ளி வந்து இந்த குழந்தைங்களுக்கெலாம் சளி பிடிச்சிச்சின்னா கசாயம் வச்சு கொடுக்கலாம் அதுக்காக. அதுக்கப்புறம் ஒரு சாமந்தி செடி, மணி பிளான்ட்டு, கீழெல்லாம் அங்கங்கே குட்டி குட்டி டேபிள் ரோஸ் செடி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பாருங்கள் எங்கள் வீட்டு குட்டி தோட்டத்தில் ஒரு பெரிய டைனோசர் சாச்சியோட டாய் அது கொண்டு வந்து இங்கே வச்சாச்சு. அதுக்கப்புறம் இங்கே ஒரு டேபிள் ரோஸ், இதில் ஒரு சாமந்தி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த ஓனா, அதுவும் சாச்சியோட டாய் தான். இந்த வலை அடித்ததே ஓனாவுக்காக தான், ஓணம் வருது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா சங்குப்பூ, இது விநாயகருக்கு ரொம்ப உகந்தது, ஸோ அதனால் இங்கே வச்சுருக்கேன். அதை ஏற்றி விட்டுருக்கேன், நல்லாவே கொடி படருது. மேலெல்லாம் குட்டி குட்டி பெட் பாட்டிலில் வந்து கட் பண்ணிவிட்டு ஹேங் பண்ணியிருக்கேன் செடியெல்லாம். அதுக்கப்புறம் கீழேயும் ஃபுல்லாக டேபிள் ரோஸ். இங்கே பார்த்திங்கன்னா இங்கே ஒரு சாமந்தி, அப்புறம் ஒரு கற்பூரவள்ளி, அப்புறம் இதில் ஒரு மணி பிளான்ட் வச்சுருக்கோம். கீழே பார்த்திங்கன்னா ஒரு குபேரர், ரெண்டு நந்தீஸ்வரர். இது வந்து எங்கள் வீட்டில் பூஜை ரூமில் இருந்தது, உடஞ்சிருச்சு, தூக்கி போட மனசு இல்லாமல் நான் இங்கே வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கீழே பார்த்திங்கன்னா மல்லிச்செடி, நித்திய மல்லி, அதுவும் ரெண்டு கொடி இப்போ தான் போட்டிருக்கேன், பதியம் போட்டிருக்கேன், நல்லா வந்திருக்கு. அதை சுற்றி டெக்கரேட் பண்ண மாதிரி டேபிள் ரோஸ், அது பூத்துச்சுன்னா பார்க்க அழகாக இருக்கும்ட்டு. அதுக்கப்புறம் என்னோடய ஃபேவரட் துளசி செடி கீழே வச்சுருக்கோம். பக்கத்துலேயே இன்னொரு குட்டி இடத்துல கற்பூரவள்ளியும் துளசியும் இருக்குது. அதாவது சாச்சி என்ன சொல்றானா, அவர் வந்து பாட்டு பாடியிருக்காராம் இந்த லாக்டவுன் டேஸ்ல, பாட்டு பாடியிருக்கிறாராம், ரங்கோலி போட்டிருக்கிறாராமா. ஓகே, அப்புறம் என்ன சாச்சி பண்ணின? அப்புறம் அப்புறம் என்ன பண்ணின? நீனு டான்ஸ் ஆடியா? விரும்புமா? அப்புறம் விரும்புமா? அப்புறம் என்ன பாடு? அப்புறம் மரத்துக்குள்ள காடி. அப்புறம் அம்மா கோலம் போட்டேன், கலர் போடு. என்ன வானவில்லா? சரி போடு போடு. அப்புறம் பாட்டு என்ன கேட்குறாங்க பாரு சாச்சு, சுத்தி சுத்தி என்னடா போடுற? அங்க பாரு அந்த ஆண்டி என்ன கேட்குறாங்க சாக்கி. அப்போ இரு ஒரு நிமிஷம் இதை எடுத்துக்கிறேன். இது அம்மா ஏத்திட்டு அப்புறமா உனக்கு எல்லாம் நாங்கள் ஹாப்பி பர்த்டே சாங் சொல்லிட்டு சாச்சு ஊதணும் சொன்னதுக்கு அப்புறம் தான் ஊதணும். சரியா? சும்மா ஏத்து சுபா. ஹாப்பி பர்த்டே டு சாகன், ஹாப்பி பர்த்டே டு யூ. கிளப் 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 கிளப். சூப்பர். இது இங்க வெட்டாம அப்படியே எப்படி இருக்கு? பொறுமையா 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 எடுக்கணும். அப்படி இருக்க கூடாது, கொஞ்சமா கொஞ்சமா. சுபா எடுத்து விட்டு எடுத்து விடு எடுத்து விட்டு எடுத்து விட்டு. அக்கா அப்படியே இரு, வெயிட் பண்ணு.
சன் மறுத்து விடு வண்டி. அக்கா கூட்டு கையெல்லாம் பாரு ப்ரோ. அக்கா கூட்டு அக்கா ஷாக்காக்கு அடிடா. அக்கா கூட்டு அக்கா கூட்டு தாத்தா கேட்டு பப்பிள்ளை கொஞ்சம் தூட்டி விடும்பா. Happy birthday. Thank you. Thank you. Happy birthday. Thank you. Thank you. சரி கை கழுவிட்டு உட்காரணும் அப்ப கட் பண்ணிட்டு. ஏபிசிடி எது வரைக்கும் நீ எழுத சாச்சு? சாச்சு ஏபிசி அது வரைக்கும் எழுதக்கூடாது, ஜி வரைக்கும் எழுதுறேன்னு சொல்லு. ஜி வரைக்கும் எழுதிட்டுல சாச்சு நீ எழுதுனது காமி. ஆ காமி இப்போ தான் சாப்பிட்டுட்டு இருக்கான் பார்த்தியா, அது சொகமாக வர சாப்பிட்டு இருக்கான். என்ன சாப்பிட்ற நீ சொல்லு, என்ன சாப்பிட்ற, என்ன சாப்பிட்ற, என்னெல்லாம் சாப்பிட்ற? இதான் சாச்சு எழுதுனது. நெக்ஸ்ட் பேஜ் காமி சாகனா. இவருக்கு ஆன்லைன் கிளாஸ் போயிட்டுருக்கு, ஸோ அதனால் எல்லாம் எழுதுறாரு. ஓகே ஓ சாச்சு எல்லாருக்கும் நீ ஒரு அப்படி கண்ணடிச்சிடு. ஆ புருவத்தை தூக்கிறேன் அங்கே பாருங்க சாச்சோட ஸ்டைல், புருவம் தூக்கிறது. ஆ ரெண்டு கண்ணையும் மாற்றி மாற்றி அடிக்கிறியா நீ? ஆ சரி சரி, ஏண்டா வாய் அப்படி போகுது. சரி புருவம் மட்டும் தூக்கி காமி. ஹாய் ஆலி நாள் சாச்சு. ஓகே சரி எல்லாருக்கும் பாய் சொல்லிடு. சே பாய் பாய் பாய். அப்புறம் லைக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பாசிட்டிவிட்டி பண்ணுங்க, ஆன் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பாசிட்டிவிட்டி பண்ணுங்க, என்ன பண்ணா ஆன் பண்ணுங்க. சரி நீ பாட்டு பாடியிருக்கல்ல சாச்சு, அதுக்கு எல்லாருக்கும் கமெண்ட் பண்ண சொல்லுவோம். பாட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க சொல்லுப்பா. கமெண்ட் பண்ணுங்க, நான் எப்படி பாடிக்கேன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே பை.